ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய்பால் அல்வா வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான ஒரு அல்வா ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதிகபட்சம் 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1.5 கப் நல்ல கெட்டியான தேங்காய்பால் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு அகலமான பேனில் 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எதில் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இது கூட இன்னும் 1 கப் கெட்டியான தேங்காய்பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய்பாலும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி லேசாக நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு சர்க்கரைப்பாகு நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் தேங்காய்பால் மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேசாக கட்டிப்பட ஆரம்பிக்கும். தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த அளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். திரும்பவும் அடியோட நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக திரண்டு வந்திருக்கு. இதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூனாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அல்வாவுக்கு அதிகபட்சம் 4 டேபிள்ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அல்வா சேர்த்த நெய்யெல்லாம் இழுத்ததுக்கப்புறமா அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அல்வாவுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. இதுவரைக்கும் 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா அல்வாலேருந்து லேசாக நெய் வெளியே வர ஆரம்பிக்கும். நெய் லேசாக வெளியே வர ஆரம்பித்த உடனே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பரங்கிக்காய் விதை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாய் நறுக்கிய பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொடியாய் நறுக்கிய முந்திரியும் சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு அல்வா ஓரங்களில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டான தேங்காய்பால் அல்வா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் சின்ன சின்ன கிண்ணங்களில் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஒரு ட்ரேயில் கொட்டி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.